இருக்க காலகட்டத்துல மனிதர்கள் பலர் அசைவ பிரியர்களாகவும் அதே சமயம் கடவுள் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கிற பலருக்கு ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனசுல எழத்தான் செய்யுது. அதுல குறிப்பா பெண்கள் பலருக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா, காலையில அசைவம் சாப்பிட்டுட்டு பல மணி நேரங்கள் கழிச்சு மாலையில வீட்டுல விளக்கேத்தலாமா, இல்லனா எப்போ ஏத்தலாம், எப்படி ஏத்தலாம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய சந்தேகமா இருக்கு. அந்த கேள்விக்கான விடையையும் விளக்கேற்றுதலுடைய மகத்துவத்தை பற்றியும் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா வீட்டுல விளக்கேற்றுதல் அப்படிங்கறது வேள்விக்கு நிகரான ஒரு செயல். அதுல தூய்மை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. தூய்மை அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுறது அகம் மற்றும் புற தூய்மை. வீட்டுல விளக்கேற்றும் பெண்மணிகளுக்கு அந்த க்ஷணத்துல அகத்தில் இறைவனை தவிர வேற எந்த ஒரு நினைப்பும் இருக்கவே கூடாது. அதே சமயம் வீடு நிச்சயமா சுத்தமா இருக்கணும். அசைவம் சமைத்த வீடு அன்னைக்கு நிச்சயமா சுத்தமா இருக்காது. அசைவத்துடைய வாசனை வீட்டுல வீசத்தான் செய்யும். தெய்வ சக்திகளை மனமுருகி அழைக்கத்தான் நம்ம வீட்டுல விளக்கேற்றோம். அப்படி அழைக்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு வர தெய்வ சக்திகளை நாம முறைப்படி பூஜை செஞ்சு பிரார்த்திக்கணும். தெய்வ சக்திகள் வீட்டுக்கு வரும் சமயத்துல அங்க அசைவ வாட வீசினா அதனால நாம தெய்வ நிந்தனைக்கு ஆளாவோம். தெய்வத்தை வரவழைச்சு அவமானப்படுத்துறது மாதிரியான ஒரு செயல் அது. அதனால நிச்சயமா அசைவம் சமைச்ச அன்னைக்கு வீட்டுல விளக்கேத்த கூடாது. சரி, எப்போ விளக்கேத்தலாம்? அசைவம் சாப்பிட்ட அடுத்த நாள் அசைவ வாசனை வராத அளவுக்கு வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாம்பிராணி ஊதுவத்தி மாதிரியான பொருட்களை ஏத்தி வீடு முழுக்க நறுமணத்தை பரப்பணும். அதுக்கப்புறமா வீட்டுல விளக்கேத்தணும். ஒருவேளை இப்படி எல்லாம் செய்யறத தவிர்த்து வீட்டுல விளக்கேத்தினா அந்த இடத்துல பொருளாதார தடை வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. நம்ம வீட்டுல விளக்கேத்துறதால நமக்கு கிடைக்கிற மகிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீபத்துல துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருக்கிறதால அவங்கள மனசார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலமா நம்ம வீட்டுல நிம்மதி பெருகும். தேவையில்லாத மன குழப்பங்கள் நீங்கும். தீய சிந்தனைகள் நம்ம மனசுல இருந்து விலகும்.